சிஎஸ்கே அணியில பல வருஷம் கழிச்சு அஸ்வின் களம் இறங்கி இருக்கிறது செம குஷியான செய்தியா ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லைன்னு பலரும் விமர்சனத்தை வச்சிட்டு இருந்த சூழல தான் இப்போ அஸ்வின் சிஎஸ்கே அணிக்குள்ள வந்துட்டாரு. அதோட சிஎஸ்கே அணியில இடம் பிடிச்ச புது பிளேயர்ஸ் யாரு, சிஎஸ்கே அணி மிஸ் பண்ண பழைய பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிற பல சுவாரஸ்ய தகவல்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நடந்த இரண்டாவது நாள் மெகா ஏலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இங்கிலாந்து அணியோட அதிரடி ஆல்ரவுண்டரான சாம் கரனை 2,40,00,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க. சிஎஸ்கேக்காக 2020 மற்றும் 2021 ஐபிஎல் சீசன்ல சாம் கரன் மொத்தமா 23 போட்டிகளை விளையாடி இருக்காரு. சாம் கரனை பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சு பேட்டிங்னு ரெண்டுத்திலுமே மாஸ் காட்டக்கூடியவர் தான். 2 சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக 22 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தி இருக்காரு. அவரோட விளையாட்டை விட அவர் கிரிக்கெட் கிரவுண்ட்ல செய்யக்கூடிய சேட்டைகள் தான் செம்மையா பேசப்படும். அப்படி இருந்தாலுமே மொத்தமா சிஎஸ்கே அணிக்காக 242 ரன்களை அவர் இதுவரைக்கும் அடிச்சிருக்காரு. ஆனா கடந்த சீசன்ல சாம் கரனை பஞ்சாப் அணி ஏலத்துல வாங்கினதை அடுத்து சிஎஸ்கே ரசிகர்கள் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாம் கரனுக்கு பிறகு சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு பந்து வேகப்பந்து வீச்சாளரா 12வது தவிர வேற யாருமே கிடைக்கல. இப்போ சாம் கரன் அணிக்கு திரும்பி இருக்கிறதால சிஎஸ்கே அணியோட பலம் அதிகரிச்சிருக்கிறதா கிரிக்கெட் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க. சாம் கரன் கடந்த ஏலத்துல 18,50,00,000 ரூபாய்க்கு ஏலத்துல வாங்கப்பட்டாரு. ஆனா இந்த முறை வெறும் 2,40,00,000 ரூபாய்க்கு தான் சிஎஸ்கே வால அவர் வாங்கப்பட்டிருக்காரு. நேத்து நடந்த ஏலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஸ்வினை 9.75 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்தாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினையும் நூர் அகமதையும் ஏலத்தில் எடுத்தது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு சிஎஸ்கே அணியுடைய தலைமை பயிற்சியாளரான ஃப்ளெமிங் விளக்கம் அளிச்சிருக்காரு. இது குறித்து அவர் பேசும்போது அஸ்வின் மீண்டும் அணிக்கு திரும்ப இருக்காரு, அவர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர், என்ன விலை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவர் எப்படி அணியில பொறுப்பா விளையாடுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நாங்க பல வழிகளில் அஸ்வினை பயன்படுத்திக்க முடியும், மேலும் சென்னை அணியோட அஸ்வினுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதோட நூர் அகமது பத்தி பேசும்போது போட்டியோட மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை எடுக்கிறது ரொம்ப முக்கியம், பந்து நன்றா ஸ்பின் ஆகும் பட்சத்தில் நூர் அகமதால நிறைய விக்கெட்டுகளை எடுக்க முடியும். 20 ஓவர் போட்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம புரிந்துக்கிறது என்னன்னா முக்கியமானதே வந்துட்டு விக்கெட் எடுக்கிறது மட்டும்தான். எனவே விக்கெட்டுகளை எடுக்கும் வீரர்களை தான் இந்த முறை வாங்கி இருக்கும்னு சொல்லி ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. கடந்த சீசன்ல நல்ல பவுலர்ஸ் இல்லாம சிஎஸ்கே அணி திணறினது மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனமா எழுந்துச்சு. ஆனா இந்த முறை சிஎஸ்கே நிர்வாகம் அதை கவனமாவே கையாண்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்று சென்னை அணிக்கு தங்களது முன்னாள் ஸ்டார் பிளேயரான டூப்ளஸ் ஏலம் எடுக்கிற வாய்ப்பு கூட சிஎஸ்கேக்கு கிடைச்சிது. ஆனா சிஎஸ்கே அணி அவரை ஏலம் கேட்கவே இல்லை. வெறும் 2 கோடி அடிப்படை விலைக்கே டெல்லி அணி அவரை ஏலத்துல எடுத்திருக்கு. சிஎஸ்கே அணியில இப்போது ஓபனிங் செய்ய கான்வாய், ருத்ராஜ், ராகுல் திரிபாதி இருக்காங்க. அதோட ரச்சின் ரவீந்திரா ஓபனிங்ல இறங்கக்கூடியவரா இருக்காரு. இதனால கூடுதலா ஒருத்தரை எடுக்க சிஎஸ்கே விரும்பல. நிதிஷ் ராணாவை ஏலத்துல எடுக்க சிஎஸ்கே அணி 3 கோடி ரூபாய் வரை கொடுக்க முன் வந்துச்சு. ஆனா அவருக்கு டிமாண்ட் அதிகமா இருந்ததால சிஎஸ்கே அவர் அதிக விலை கொடுத்து வாங்க முன் வரல. இதனால அவர் இப்போ ராஜஸ்தான் அணிக்கு 4,20,00,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்காரு. இந்த வீரரை சிஎஸ்கே வாங்கி இருந்தா பேட்டிங் மேல வலுவடைந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வருத்தமா இருக்காங்க. இவர் எடுக்காம இருக்கிறதோ ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் கொடுத்துருக்கு. இதே போன்று சிஎஸ்கே அணியோட முன்னாள் வீரர் மிட்சல் அவங்களெல்லாமே சிஎஸ்கே அணி இந்த முறை ஏலத்துல எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ சிஎஸ்கேல அஸ்வின் சாம் கரன் வந்தது ரசிகர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சினே சொல்லலாம். தோனி அஸ்வின் ஒரே அணிக்காக மீண்டும் விளையாட இருப்பது மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சிஎஸ்கே ரசிகர்களோட சேர்ந்து நம்மளும் பார்க்கலாம்.